கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வணக்கம், இது குற்றச்சாலை. சென்னை விமான நிலையத்தில் கடந்த ஒரு 3 நாட்களில் தொடர்ச்சியாக நடைபெற்ற சோதனைகளில் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. உலகத்திலேயே தங்கம் கடத்தல் நடக்கிற நாடுகளில் இந்தியா இப்போ முதலிடத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது 2010-2011 வருஷங்களோட கம்பேர் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 14 மடங்கு அதிகமான தங்க கடத்தல் இப்போ நடந்துட்டுருக்கு. வருஷத்துக்கு 150-200 டன் தங்கம் இப்போ சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வரதா உலக தங்க கவுன்சில் சொல்லுது. மும்பை, சென்னை, திருவனந்தபுரம், மங்களூர், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி விமான நிலையங்கள் வழியாக தான் அதிகமான கடத்தல்கள் நடக்கிறதா சொல்லப்படுது. இந்த தங்க கடத்தல் ஏன் நடக்குது, எப்படி நடக்கிறதுங்கிறத பார்ப்போம். இந்தியாவில் தங்கம் உற்பத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. கச்சா எண்ணெய்க்கு அடுத்ததாக நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த தங்கத்தை தான். சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, துபாய், சிங்கப்பூர், மலேசியா சந்தைகளை விட நம்ம நாட்டில் தங்கத்தோட விலை ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். மற்ற நாடுகள்லேருந்து சட்டப்பூர்வமாக தங்கத்தை இறக்குமதி செஞ்சால் சுங்கவரி, மற்ற செலவினங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 25% அதிகமாயிடும். அந்த வரிகள்லாம் செலுத்தாமல் மறைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் வித்தாக்கா கிலோவுக்கு சுமார் 4 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்குது. 10 கிலோ கடத்தப்பட்டால் கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபாய் லம்பா அதுலேருந்து சம்பாதிக்க முடியுது. 2000 ரூபாய் நோட்டுகள்லாம் இப்போ திரும்ப பெறதா சொல்லி ஆர்பிஐ லேட்டஸ்ட்டாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாங்க. இதனால் இந்த கருப்பு பணம் வச்சிருக்க நபர்கள் எல்லாமே தங்களோட பணத்தை தங்கமாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால் கிராக்கி கொஞ்சம் அதிகமானதுனால இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த தங்க கடத்தலும் அதிகரிச்சிட்ருக்கு. சரி, இந்த தங்கத்தை யார் கடத்துறா? இது ஆக்சுவலி பார்த்தா ஒரு மிகப்பெரிய சர்வதேச நெட்வொர்க்காக பார்க்கப்படுது. தமிழகத்தில் சென்னை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சை மாவட்டங்கள் வரைக்கும் இதோட நெட்வொர்க் இருக்கிறதா அதிகாரிகள் சொல்கிறாங்க. தங்க சந்தையில் பிளாக் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. வரி கட்டாமல் நடக்கிற திரை மறைவு வணிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கேயும்தான் இதோட வேரே ஸ்டார்ட் ஆகுது. 10-15 கைகள் மாறி குருவிகள்கிட்ட தங்கம் வரும். குருவிகள் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா பல கைகள் மாறி அதுக்கப்புறமா அது உரியவருக்கு போய் சேரும். வித்தவங்க யாரு, வாங்கினவங்க யாரு அப்படிங்கிறது இடையில உள்ள யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். சரி, இந்த தங்கத்தை எப்படி கடத்துறாங்க அப்படின்னா அதுதான் இதுல ரொம்ப முக்கியமா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சாதாரணமாக கோட் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு வருது, தன்னோட உள்ளாடைகளில் வச்சு எடுத்துகிட்டு வருது, தங்களை எடுத்துகிட்டு வர சூட்கேஸ்குள்ளார மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு வருது. இது ஒரு ரகம். இதுக்கு அங்கே உள்ள அதிகாரிகள் ஒத்துழைப்போட நடக்கும். அது ஒரு தனி டீலிங். சூட்கேஸ் கம்பியாக டிசைன் பண்ணி தங்கத்தை கடத்துறது, ஷூ குள்ளார வச்சு கடத்துறது, பித்தளை பூட்டுக்குள்ளார உள்ள மெட்டீரியல்லாம் எடுத்து அதில் தங்கத்தை வச்சு கடத்துறது, மொபைல் பேட்டரி மாதிரி பேட்டரி பிஸ்கட் ரெடி பண்ணுறது, பம்பு செட்டுக்குள்ளார இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே தங்கத்தை வச்சு கடத்துறது, இது மாதிரி மிக்சி, டார்ச் லைட்டுக்குள்ளெல்லாம் தங்கத்தை வச்சு கடத்துறது உண்டு. இதெல்லாம் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இல்லாமல் நடக்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக இதில் ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த அசைன்மெண்ட்டில் 2 குருவிகள் இருப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து வர குருவி கொல்கத்தா வழியாவோ இல்லை டெல்லி வழியாவோ இறங்கி வேற ஒரு விமானத்தில் ஏறுற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இறங்கி ஏறுற இந்த இடைவெளியில் டாய்லெட்டுக்கு போயிட்டு அங்கே குறிப்பிட்ட இடத்துல தங்கத்தை வச்சுட்டு அங்கே தயாராக நிற்கிற இன்னொரு குருவிக்கு கோட்வர்ட் அண்ட் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த குருவி தங்கத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த விமானத்தில் சென்னைக்கு வந்துடுவார். உள்நாட்டு விமான முனையங்களில் சோதனை ஏற்பாடுகள்லாம் குறைவு அப்படிங்கிறதுனால இப்போ பல பேர் இந்த வழியை பயன்படுத்துறதா அதிகாரிகள் பல பேர் சொல்கிறாங்க. தங்க கடத்தல இப்போ மிகப்பெரிய ட்ரெண்ட் என்ன அப்படின்னா நம்ம அயன் படத்தில் பார்த்த மாதிரி ஆசனவாய் வழியாக தங்கத்தை கடத்துறது தான். இதுக்காக இந்த குருவிகள்னு சொல்லப்படுற நபர்கள் 2 நாள் பட்னியாக இருக்காங்க, 3வது நாள் இனிமா கொடுத்து வயிற்றை சுத்தம் பண்ணுறாங்க. விமானம் புறப்படுறதுக்கு 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆசனவாய் வழியாக தங்க பிஸ்கட்டுகளை உள்ளே செலுத்துவாங்களாம். 6-10 பிஸ்கட் வரைக்கும் இப்படி கடத்த முடியும்னு சொல்கிறாங்க. தங்கத்தை சின்ன சின்ன கட்டிகளாக்கி காண்டம் பாக்கெட்டில் வச்சு கட்டி விழுங்கி கடத்துறவங்களும் இருக்காங்க. இது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயந்தான். ஸ்கேனிங், எக்ஸ்ரே மாதிரி கொஞ்சம் நவீன சோதனைகள் மூலமாக தான் இந்த கடத்தல்களை கண்டுபிடிக்க முடியும். சரி, யார் இந்த குருவிகள்? புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்கள் தான் அதிகமாக இந்த தொழிலில் ஈடுபடுத்தப்படுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் டிவி, மெமரி கார்டு, திருட்டு விசிடி இதெல்லாம் கடத்துறது தான் குருவிகளோட முக்கியமான ஒரு தொழிலாக இருந்துச்சு. ஆனால் இப்போது தங்கத்தோட பக்கம் இவங்களோட கவனம் திருப்பப்பட்டிருக்கு. குருவிகளை பிடிக்கிறதுக்காக இதுக்கு தனியாக ஏஜெண்டுகள்லாம் வேறு இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஏஜெண்டுகளுக்கு அப்படின்னு ஆள் இருப்பாங்க. அவங்க மூலமாக கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த உடனடியாக பணம் தேவை உள்ளவங்க, வேலை இல்லாதவங்களை அடையாளம்
அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இதில் சிக்கிற குருவிகளை உள்ளூர் புரோக்கர்கள் ஸ்டேட் லெவலுக்கு புரோக்கர்கள்ட்ட ஒப்படைப்பாங்க. அவங்க விமான நிலையத்தில் எப்படி நடந்துக்கணும், சிக்குனா என்ன பேசணும் அப்படின்னு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து விசா பாஸ்போர்ட்டை கையில் கொடுத்து விமானத்தில் ஏற்றி விடுறாங்க. அந்த குருவிகள்னு சொல்ல போகிற நபர்கள் ஒரு 10 கிராம் தங்கத்தை கடத்திட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 500 ரூபா கமிஷனாக கொடுக்கப்படுது. ஒரு 15 கட்டிகளை கடத்திட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 75,000 ரூபா கமிஷனாக கொடுக்குறாங்க. அந்த தங்கத்தை கடத்திட்டு வந்து இந்தியாவில் விற்றோம் அப்படின்னா 4 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு லாபம் கிடைக்கிது. ஒரு 10 கிலோ தங்கத்தை கடத்தினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லம்பாக ஒரு 40-50 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான மையம் அப்படின்னு பார்த்தா அது இலங்கை தான். இலங்கையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே சென்னைக்கு வந்துட முடியும் அப்படிங்கிறதுனால மற்ற நாடுகள்லேருந்து நேராக இலங்கைக்கு கொண்டு வந்து அங்கேருந்து சென்னைக்கு கடத்துகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் சராசரியாக பிடிபடுற ஒரு 30 குருவிகளில் ஒரு 25க்கு மேற்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா அவங்க இலங்கையிலேருந்து வர்றவங்க தான். தங்க கடத்தில் பிடித்ததாக நம்ம டெய்லி நம்ம நியூஸ் படிச்சிட்ருக்கோம். ஆனால் 10ல் 1 தான் அதிகாரிகள்கிட்ட சிக்கிறதா சொல்கிறாங்க புலனாய்வு அதிகாரிகள். சில மேல்மட்ட அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் இந்த கடத்தல்காரவங்களுக்கு நிறைய கிடைக்குது. அந்த மாதிரி அதிகாரிகளை கண்டுபிடிச்சி அவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதும் அதே மாதிரி தங்கத்தின் மேலே உள்ள இறக்குமதி வரியை குறைச்சி விருப்பம் போல் தங்கத்தை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற அனுமதியை கொடுத்தால் மட்டும்தான் இந்த தங்க கடத்தலை தடுக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.